ஒரு தட்டு மட்டும் வைக்கிற நீ சாப்பிடல நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீ சாப்பிடு இந்த தனித்தனியா சாப்பிடலாம் வேண்டாம் இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் எப்ப சாப்பிட்டாலும் ஒன்னதான் சாப்பிடணும் தட்டை கொடு இங்க கொடு கொடு சாம்பார் கொடு சாப்பிடுமா ஆஹா சாப்பாடு எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா சாப்பாடு மட்டும் இல்ல இனிமே நம்ம வாழ்க்கையும் ருசியா தான் இருக்க போகுது கை கழுவுனல்ல அதான் துடைக்கிறேன் கெட்ட பழக்கம் இது இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த da
என்னங்க என்னங்க எந்திரிங்க, மணி 7 ஆகுது. 7 தான் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். செந்திரிங்க, பல்லு தேய்ச்சிட்டு காஃபி குடிக்கலாம். சுடுதண்ணி வச்சிருக்கேன், சூடானதும் குளிச்சிடுங்க. எந்திரிங்க. பல்லு தேய்ச்சிட்டு தான் போங்க. என்னங்க என்னாச்சு? இல்ல, உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. வித்தியாசமா? ஏன் கிட்டியா? என்னங்க சொல்றீங்க? நான் எப்பவும் போலதானங்க இருக்கேன். ம், இதான் இந்த வாங்க போங்க தான். என்ன புதுசா வாங்க போங்கன்னு. இனிமே அப்படிதான். ஏன் அப்படி? அப்படின்னா அது அப்படித்தான். இத்தனை நாளா இல்லாம இப்ப என்ன புதுசா வாங்க போங்கன்னு. எவ்வளவு நாள் கூப்பிட்டது வேற, இனிமே நான் இப்படித்தான் கூப்பிடுவேன். திடீர்னு வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு என்னமோ அந்நியமா தோணுது. நீ எப்பவுமே போல வா போன்னு கூப்பிடு. அப்பதான் ஒரு நெருக்கம் இருக்கும். சரி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. பாத்தியா, மறுபடியும் வாங்க போங்கன்னே சொல்றேன். நான் எப்பவும் போல உன்னை வா போன்னே கூப்பிடுறேன். அதே மாதிரி நீயும் என்ன வாடி பொடின்னு கூப்பிடணும், சரியா? வாடின்னு வேணா சொல்றேன், ஆனா பொடின்னு சொல்ல மாட்டேன். என்ன எனக்கு இப்ப யாருமே இல்ல அர்ச்சனா. நீ விளையாட்டு கூட என்னை விட்டு போயிடாத. அப்புறம் நான் அண்ணா தேடுவேன். இனிமே நம்மள எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. குளிச்சுட்டு வா. பாலி இல்லாத நாடுதான். ஏண்டி பாக்கியம், வேலைக்கு போயிட்டு வரவன வாசல்ல நின்னு வரவேற்கணும்னு அறிவே இல்லையா உனக்கு? நீ என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகமா பாத்துட்டு வர? வாட்ச்மேன் உத்தியோகம் தானே பாத்துட்டு வர? அது சரி, வாட்ச்மேன் வேலைனா என்ன, கலெக்டர் வேலைனா என்ன? வேலை வேலை தானே. இந்த புடி கேட்ச். ஏண்டி கையில பிடிக்க மாட்டியாத? ரெண்டு கையும் கட்டிட்டு பணத்தை தூக்கி போட்டா வாயில கப்புன்னு பிடிக்கிற, இத பிடிக்க மாட்டியா? வேலைக்கு போற திமிர்ல ரொம்ப ஆடுற, ஆடு ஆடு. உன் திமிர் எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அடக்குனீங்க தான் ரொம்ப. மாமா. என்ன அர்ச்சனா? என்னம்மா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எதுக்குமா? பாக்கியா வாடிங்க. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. ஏம்மா அர்ச்சனா, நீ இந்த மாமனை ரொம்ப பெருமை பிடிச்சிட்டம்மா. உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு மனசு இருக்குமா. எவ்வளவோ சூழ்நிலைக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவும் நினைச்சிருக்கணும். நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. நான் உனக்கு செல்வம்னு பேர் வச்சனே தவிர வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் உனக்கு எந்த செல்வத்தையும் சேர்த்து வைக்கல. இப்போ என்ன, மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துட்டா,
இனிமே உனக்கு வாழ்க்கையில எல்லா செலவும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்பா. இதப்பா, இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. ரெண்டு பேரும் சந்தோஷமா எப்பவும் நல்லா இருப்பீங்கப்பா. சத்தம் கேக்குது, இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? புரியலன்னா போடா, சின்ன பையன்டா நீ, புரியாது போடா. எனக்கும் புரிஞ்சு போச்சு. இது என்ன? ஐயோ, என்னண்ணா, எந்த நட்டுக்கு எந்த ஸ்பேனர் மறந்து போச்சா? ஏண்டா? இல்ல, முடியலன்னா போங்க வீட்டுக்கு, நாங்க பாத்துக்கிறோம். டேய், எல்லாம் உங்களுக்கு தெரியும், போடா. பசிக்குது, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுவேன். அண்ணா, வழக்கமாக 2 மணிக்கு தானே சாப்பிட போவீங்க, இவ்வளோ சீக்கிரம் பசிக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போறீங்க? டேய், அண்ணனோட பசியே வேறடா. அண்ணா, நீங்க போங்கண்ணா, வேலையை பாருங்கடா. திருமணம் இன்னும்
விசுவாசம் கொஞ்சம் விழுந்தாதானா.